ஹலோ மிக்கி, இது டெக்கி பிளஸ் லக்கி. நான் அங்க உங்க மிக்கி. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், துபாயில கம்பெனி ஓபன் பண்றதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், நாங்க யாருன்னு சொல்லிட்டு. என்னோட நேம் சரண்யா தேவி பண்டிதநாதன். நான் வந்து இங்க ஒரு வெப் டெவலப்பரா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டா, ஒரு பிஸ்னஸ் செட்டப்போட அட்வைசராக இருக்கேன். இதெல்லாம் நான் ஃப்ரீலான்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி நான் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஐடி மேனேஜராக. ஆல் ஓவர் ஐடி ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறாங்க, நான் அடிஷ்னலாக அதுவும் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு நாலேஜ் இருக்குது. என்னோடய கோல்டன் விசா கிடச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ரீலான்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். தென் ஹஸ்பண்ட் வந்துட்டு சுவாமிநாதன், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவங்க வந்துட்டு இங்கே ஃபிட்னஸ் கோச்சாக இருக்காங்க, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங். ஆக்சுவலி அத்லெட்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பண்ணுறாங்க. நாங்கள் ஓனாக இங்கே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனி பேர் வந்து டுயர் ஃபார் ஃபிட். அதோட டிஷர்ட், அதோட வீடியோவும் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதுதான் எங்கள் ரெண்டு பேரை பற்றின விஷயம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக, நான் நிறையா கோத்ரூ பண்ணுறப்ப தமிழில் ரொம்ப கம்மியாக இருந்தது சேனல் லைசன்ஸ் பற்றி. சரி ஓகே, துபாய் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. முதல்ல துபாய் லைசன்ஸை வந்துட்டு மூணு விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மெயின்லேண்ட் லைசன்ஸ், இன்னொரு வந்து ஃப்ரீ ஜோன்ஸு, இன்னொன்று வந்து ஆஃப் ஷோர் கம்பெனி. மொத்தம் மூணாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. மெயின்லேண்ட்லாம் என்ன, ஃப்ரீ ஜோன்ஸ்னால் என்ன, ஆஃப் ஷோர்னால் என்ன? மெயினாக ஆஃப் ஷோர் வந்துட்டு வெளியே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு தான், ரெண்டு கேட்டகிரி வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று மெயின்லேண்ட், இன்னொன்று ஃப்ரீ ஜோன்ஸ். நிறைய டைப் ஆஃப் ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெயின்லேண்ட், துபாய் மெயின்லேண்ட் இருக்குது, அபுதாபி இருக்குது, சார்ஜா இருக்குது. ஒவ்வொரு எமிரேட்ஸ்க்கும் மெயின்லேண்டும் இருக்குது, ஃப்ரீ ஜோன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ துபாயில் இருக்கனால துபாயோட மெயின்லேண்ட் ஃப்ரீ ஜோன்ஸை பற்றி பார்ப்போம். மெயின்லேண்ட் லைசன்ஸ் மெயினாக எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே யூஏஐ கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ராசரி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு லைசன்ஸ் வந்து மெயின்லேண்ட் லைசன்ஸாக தான் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து இங்கே க்ராசரி வந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூஏஇ பீப்புளுக்கு, விச் மீன்ஸ் துபாய் பீப்புளுக்கு, யூஏஇ பீப்புளுக்கு நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறீங்க, அது வந்து மெயின்லேண்ட் அண்டரில் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கிளீனிங் கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அப்பார்ட்மெண்ட் கிளீனிங், ஹவுஸ் கிளீனிங், இல்லை போர்ட் கிளீனிங், இல்லை ஷாப் கிளீனிங், இந்த மாதிரி யூஏஇ பீப்புளுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, மெயின்லேண்ட்குள்ளே சர்வீஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் மெயின்லேண்ட் லைசன்ஸில் வரும். முன்னாடி வந்து மெயின்லேண்ட் லைசன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, 41% வந்து நம்மளோட ஓனர்ஷிப்பும், மீதி இருக்க சாரி 49 வந்து நம்மளோட ஓனர்ஷிப்பும், 51 வந்துட்டு இங்கே இருக்க லோக்கல் எமிரேட்ஸியோட ஓனர்ஷிப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதையும் சேஞ்ச் பண்ணி 100% ஓனர்ஷிப் வந்து மெயின்லேண்டில் மாற்றி கொடுத்துட்டாங்க. முன்னாடி யாரை கேட்டிங்களான்னு என்ன சொல்லுவாங்கன்னா, மெயின்லேண்ட்க்கும் ஃப்ரீ ஜோன்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, மெயின்லேண்ட் வந்து 49% ஓனர்ஷிப்பு, இதே ஃப்ரீ ஜோன்ஸ் தான் 100% ஓனர்ஷிப்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் இப்போ கம்ப்ளீட்லி அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, மெயின்லேண்ட்க்கும் 100% ஓனர்ஷிப் வந்து இருக்குது. இந்த மாதிரி இன்டர்னலாக நீங்கள் யூஏஐக்குள்ளே சர்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும். அந்த ஆஃபீஸ் செட்டப் வந்து மெயின்லேண்ட் லைசன்ஸ் வந்து இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெயின்லேண்டில் நீங்கள் எப்படி வந்து லைசன்ஸ் ஓப்பன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கக்குள்ளே நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்லேண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். டேக்ஸ் வந்து ஃப்ரீ ஜோன்ஸ்க்கு டேக்ஸ் ஃப்ரீ, பட் மெயின்லேண்டுக்கு வந்துட்டு 5% டேக்ஸு. இதே ஃப்ரீ ஜோன்ஸ் கம்பெனி அப்படின்னா, இப்போ டாப்ஸா இருக்குது, இப்ஸா இருக்குது, சார்ஜா ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அஜ்மன் ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்குது, உமல்குயின் ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்குது. இங்கே வந்து டேக்ஸ் ஃப்ரீ கம்ப்ளீட்லி. நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஜோன்ஸில் கம்பெனி ஓப்பன் பண்ணலாம். தென் வந்துட்டு ஃப்ரீ ஜோன்ஸுக்குள்ளே நிறைய ஆஃபீஸ் செட்டப்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஜோன்ஸ்க்கும் மெயின்லேண்ட்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ ஜோன்ஸில் 100% ஓனர்ஷிப் நீங்கள் தான். ஃப்ரீ ஜோன்ஸ் எந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஃப்ரீ ஜோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல பிஸ்னஸ் கன்சல்டன்சி கம்பெனி, அவங்க மெயின்லேண்டும் லைசன்ஸும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஃப்ரீ ஜோன்ஸும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ், இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபண்டை வந்து வெளியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, யூஏக்குள்ளேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆஃபீஸ் வந்து தேவையில்லை, வெறும் டெஸ்க்டாப் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஜோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணீங்க. இதே 30, 40, 50 பேரை நீங்கள் வேலைக்கு எடுத்து துபாயில் வச்சு வேலை வாங்குறீங்க. இப்போ கிளீனிங் கம்பெனிலாம் கண்டிப்பாக, இந்த லாஜிஸ்டிக் கிளீனிங் கம்பெனியில் இன்சைடு த யூஏ 100 people, 50 people அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக மெயின்லேண்ட் லைசன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரீ ஜோன்ஸ் போக மாட்டாங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்குமே.
நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மெயின்லேண்ட் வந்து பிஸ்னஸ் செட்டப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா டிஇடி லைசன்ஸ்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் துபாய் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கார்டு கொடுப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கார்டு எதுக்கு அப்படின்னா, அது அதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாய்க்கு உங்களுக்குலாம் விசா வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிஸ்னஸ் செட்டப் வந்து மெயின்லேண்டில் என்ன, ஃப்ரீ ஜோன்ஸில் என்னன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்மளோட லைசன்ஸ் எப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி கோல்டன் விசா இருக்குது, விச் மீன்ஸ் 10 இயர்ஸ்க்கு ஆல்ரெடி விசா இருக்கனால நம்ம லைசன்ஸ் மட்டும் டிடி கெஃபேலேருந்து ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கம்பெனி, அந்த வந்து ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஈவெண்ட்ஸ், இது வந்து இந்த மாதிரி ஒரு லைசன்ஸில் நம்ம டூயர் ஃபார் ஃபிட்டுக்கு எடுத்திருக்கோம். இதுதான் மெயின்லேண்ட்க்கும் ஃப்ரீ ஜோன்ஸ்க்கும் இருக்கா ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ். மெயின்லேண்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி போகணும், யாரை ஃபஸ்ட்டு பார்க்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ரீ ஜோன் என்னென்ன ஃப்ரீ ஜோன்ஸ் இருக்குது, மேஜராக என்னென்ன ஃப்ரீ ஜோன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். பட் மெயின்லேண்டில் ஈஸியாக ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் டிடி போகிறீங்க, இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸில் இது தேவைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக் ப்ராசஸாக இருக்கும் மெயின்லேண்டில். பட் ஃப்ரீ ஜோன்ஸில் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும், இட் வில் டேக் அ டைம். அதுதான், அதுவும் ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைசன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மெயின்லேண்ட் கம்பெனி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ஃப்ரீ ஜோன்ஸ்னால் அதுவும் ஈஸி தான், பட் ஆனால் டைம் எடுக்கும். ஸோ அடுத்தடுத்த ப்ரொசீஜர் என்ன, ஒரு பிஸ்னஸ் செட்டப் ஃபஸ்ட்டு மெயின்லேண்டில் பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறேன், ஃப்ரீ ஜோன்ஸில் என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறேன். பட் இப்போ ஓவராலாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது விசா என்னென்ன டைப் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். தென் என்னென்ன டைப் ஆஃப் விசா இருக்குது, அதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணோம், நான் எப்படி கோல்டன் விசா வாங்கினேன், நான் என்ன கேட்டகிரியில் கோல்டன் விசா வாங்கினேன், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டெக்கி ப்ளஸ் லக்கியாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.